சின்னம்மாவர்களையும் தினகரன் அவர்களையும் நீக்குவது என்கின்ற முடிவு சரியான முடிவு அல்ல. பாஜகவோட நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சிகளுக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலியாகிவிடக் கூடாது என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இப்படி ஒரு தனித்துவமிக்க ஒரு இயக்கமாக, இதை ஒரு தனித்துவமான ஒரு இயக்கமாக தமிழகத்திலே வேறு ஒன்று நிலைத்து வைத்திருக்கிறாரோ. நான் இந்த அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த பன்னீர்செல்வம் அவர்களை அழைத்து அவர்களுக்கான மரியாதையை கொடுக்கக்கூடிய இந்த அரசு, 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களால், சட்டமன்ற உறுப்பினர்களால், நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம்மா அவர்களையும், துணை பொதுச் செயலாளராக அவரால் உருவாக்கப்பட்ட தினகரன் அவர்களையும் நீக்குவது என்கின்ற முடிவு சரியான முடிவு அல்ல. அது முற்றிலும் ஒரு அந்த இந்த இயக்கத்திற்காக நீண்ட தொலைவான ஒரு பயணத்தை மேற்கொண்டு பல இக்கட்டான சூழ்நிலைகளில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு பயணம் செய்த ஒரு தியாகத்தை கொச்சைப்படுத்துவது போல் தோன்றுகிறது என்பதுதான் என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படையினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக இவர்கள் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், அவர்களை அழைத்து அவர்களுக்கான மரியாதையை கொடுத்த அரசு இவர்களையும் அழைத்து இவர்களுக்கான மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும். அதை விடுத்து இந்த முரண்பாடான கருத்துக்களை மேலும் மேலும் வலு சேர்ப்பதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே இந்த அரசு மக்களுக்கான அரசாக, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக உருவாக வேண்டும், நிலைக்க வேண்டும், இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்திற்கு இந்த அரசு பலிகடா ஆகிவிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சிகளுக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலியாகிவிடக்கூடாது. அவர்களுடைய மிரட்டலுக்கோ அச்சுறுத்தல்களுக்கோ இடம் கொடுக்காமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகளாக எப்படி ஒரு தனித்துவமிக்க ஒரு இயக்கமாக, இதை ஒரு தனித்துவமான ஒரு இயக்கமாக தமிழகத்தில் வேறு ஒன்று நிலைத்து வைத்திருக்கிறாரோ, அந்த தனித்தன்மையை இழந்துவிடக்கூடாது. நீட்டுத் தேர்வாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய அத்தனை பிரச்சனைகளிலுமே மத்திய அரசு மிக மிக மோசமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட குலக்கல்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு தொலைநோக்கு திட்டம் கூட செயல்படுத்தப் போவதாக ஒரு தகவல் வருகிறது. இது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரான ஒரு செயல்களை செய்யக்கூடிய மத்திய அரசை, மாநிலத்துக்குள்ளே தமிழர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக, அம்மாவினுடைய அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும். ஆகவே இந்த அரசு பிஜேபியினுடைய சூழ்ச்சிகளுக்கு பலியாகாமல், அவர்களுடைய அரசியலுக்கு இவர்கள் காவு கொடுக்காமல், தன்னையும் தன் சார்ந்த மக்களையும் தொண்டர்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் தினகரன் அவர்களை அழைத்து கருத்து வேறுபாடுகளை மறந்து அவர்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்து இந்த அரசு நிலைத்து நடக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் கஷ்டகாலங்களிலும் சந்தோஷமான காலங்களிலும் இக்கட்டான சூழ்நிலையும் சிறை முதற்கொண்டு உடன் இருந்த தியாக தலைவி சின்னம்மா அவர்களை அந்த கட்சியிலிருந்து நீக்க நினைப்பது மிக 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 பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ஒரு சராசரி குடிமகனாக என்னுடைய கருத்து. அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூவத்தூரில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படத்திலே சத்தியமிட்டு சின்னம்மா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் இரண்டு முதலமைச்சர்களுமே தமிழகத்திலே அடையாளம் காட்டப்பட்டார்கள். இரண்டு முதலமைச்சர்களுமே இந்த தமிழகத்தில் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு சின்னம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான். நாங்கள் எல்லாம் சின்னம்மா அவர்களுடைய வேண்டுகோளை கேட்டுத்தான் இந்த அரசு அமைய வேண்டும் என்று வாக்களித்தோம், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அந்த நிலையில் அவர்களை நீக்கி, தினகரனை நீக்கி ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்துக்குமே எதிரானது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக நீங்கள் அத்தனை பேரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற தமிழர்களுடைய முன்னோடிக்கு ஏற்றது போல் நீங்கள் விட்டு கொடுத்து பிஜேபியினுடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு பலியாகிவிடக் கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மூணு பேரும் இணைந்து அதற்கான முடிவெடுப்போம்.